குணாதிசயங்களும் ஏசப்பா வாழ்ந்தது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் உண்மையான ஏசப்பான் பிள்ளைகள். கரெக்டா? அப்ப ஏசப்பா இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார் தெரிஞ்சவங்க பதில் சொல்றீங்களா? ஏசப்பா எப்படி வாழ்ந்தார் ஷாரன்? அவர் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கீழ்படிஞ்சு. ஓகே, வெரி குட். அவர் தம்முடைய பேரண்ட்ஸுக்கு கீழ்படிந்தார். ஒபீடியன்ஸ். ஓகே, சரி. ஏசப்பா எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார் வேற? நான் சொல்றேன். அவர் ரொம்ப சாந்தமா இருந்தார். ரொம்ப சாந்தமா இருந்தார். சாந்தமா இருந்தார்னா மலை மேல ஏறி சாந்தம் சாந்தம் அப்படின்னு இருந்தாரா? ஆட்டுக்குட்டி ஒரு சுபாவம் போல. எந்த உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் பிரச்சனைகளிலும் எப்படி இருந்தாங்க? பொறுமையாக, உடனே கோபப்பட்டு செயல்படாம பொறுமையோட அமைதலாக இருந்தாங்க. அதுதான் சாந்தம். ஓகே, வேற எப்படி இருந்தாங்க? அன்பா இருந்தாங்க. ஏன்னா வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றிட்டு இருந்தார். ஒருவருக்கு நன்மை செய்யணும்னு சொன்னா, பூமியில இருக்கிறவங்க நன்மை செய்யணும்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன மெயின் குவாலிட்டி இருக்கணும், என்ன குணாதிசயம் இருக்கணும்? அன்பு. அன்பு இல்லாம ஒரு ஆளுக்கு நாங்க நன்மை செய்ய முடியுமா? முடியாது. அவர் எங்களுக்கு நன்மை செய்ய நாங்க ஏதாவது அவருக்கு பதில் செய்திருக்கிறோமா? இல்ல, நாங்க பாவம் தான் செய்திருக்கிறோம். நாங்க பாவம் செய்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்தமான தெய்வம் அன்பின் நிமித்தமாக நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அப்போ அன்பினால இயேசு சுவாமி இந்த பூமியில வாழ்ந்தார். வேற என்ன? இயேசு சுவாமி வாழும்போது வேற எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டு இந்த பூமியில வாழ்ந்தார்? பரிசுத்தம். பரிசுத்தம் வாழ்ந்தாங்களா? இயேசப்பா ஏதாவது பாவம் செய்ததா பைபிள் எழுதப்பட்டிருக்கிறதா? ஷுவர். இப்போ இயேசப்பாவும் இந்த பூமியில பிறக்கும் பொழுது கர்ப்பத்துல இருந்து சிறு பிள்ளையா இருந்து வாலிப பருவத்துக்குள்ள வந்து தானே அவனோட ஊழியத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்துட்டு மறித்து உயிர் தெழுந்து பறத்துக்கு போனாங்க. அப்போ அந்த வாழ்ந்த அந்த 33.5 வருஷ காலங்கள் அவர் ஏதாவது தப்பா நடந்துகிட்டாங்களா? ஏதாவது இடத்துல பலவீனப்பட்டு பலவீனமா போய்விட்டார், இவர் விழுந்து போய்விட்டாருன்னு சொல்லக்கூடிய விதம் ஏதாவது நடந்ததா? அப்போ அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இயேசப்பாவுக்கு சோதனை வந்திருக்குமா வந்திருக்காதா? பாவ போராட்டங்கள் வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும்ல. அவரும் 100%க்கு 100% மனுஷனாக இந்த பூமியில இருந்தாங்க தானே. அப்போ எங்களுக்கு இருக்கிற அதே போராட்டம், எங்களுக்கு இருந்த அதே போராட்டம் அவருக்கும் அவருடைய வயது வரும்போது நிச்சயமாக இருந்திருக்கும்.
வாலிப நேரங்கள்ல வர்ற போராட்டம், சிறு பிராயத்தில் இருந்த போராட்டங்கள், ஊழியத்தின் போது வந்த போராட்டங்கள், எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தார்? ஜெயம் பெற்றார். பிசாசுக்கு டோட்டலா இடம் கொடுக்கவில்லை. பரிசுத்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்தம் என்று சொன்னா அசுத்தத்தோட தொடர்பு கொள்ளாம இருக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுக்கிறது. வேதாகமத்தின் படி நடந்து கொள்வதுதான் பரிசுத்தம். அசுத்தத்தை பார்க்காம, அசுத்தமான கிரியைகளுக்கு நான் உடன்படாம, இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தை காத்து கொண்டது போல, வேத வசனத்தை கொண்டு, பரிசுத்தாவின் பலத்தை கொண்டு, தன்னை தூய்மையாக கரைப்படாமல் பாதுகாத்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அப்ப இயேசுவாமி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆமென். அப்போ இயேசுவாமி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பிசாசுக்கு கீழ்ப்படிந்தாங்களா? கீழ்ப்படிந்தாங்களா? அவர் 40 நாட்கள் சோதிக்கப்படும் பொழுது, உபவாச நாட்கள்ல சோதிக்கப்படும் பொழுது, ஓகே பிசாசே நீ சொல்றபடி நான் செய்கிறேன்னு சொல்லி கீழ்ப்படிந்தாங்களா? இல்ல. அப்போ பிசாசு வந்து தன்னை தொழுது கொள் என்று சொல்லும் போதும், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்ன பொழுதும், அந்த தேவாலயத்தின் உப்பருகையின் மேல கொண்டு போய் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு தருவேன், நீ என்னை பணிந்து கொள்ளும் என்று சொன்ன பொழுதும், அவர் பிசாசின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய இல்லை. அப்போ நாங்களும் பிசாசு எங்களுடைய மனதுல, எங்களுடைய வாழ்க்கையில போடுகிற அவனுடைய காரியங்களுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆமென். வேத வசனத்தை கொண்டு ஜெயிக்கிற வாழ்க்கை நாங்க வாழ வேண்டும். ஆமென். ஆமென். அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைகள் என்று சொன்னா பரிசுத்தம், கீழ்ப்படிவு, வசனத்தின்படி நடந்து கொள்றது, இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள், அன்பு, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. கிறிஸ்துவின் வாழ்க்கை கொண்டு வாழுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இப்ப யாராவது பார்த்து இவர் கிறிஸ்துவை போல நடந்து கொள்கிறார், இவர் இயேசு கிறிஸ்துவை போலவே நடந்து கொள்கிறார் என்று சொல்லுவாங்களா? இருந்தா நாங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்பொழுதுதான் நாங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆமென். ஓகே, வெரி குட். நீங்க எல்லாம் இயேசப்ப பிள்ளைகள் தான். இப்ப ஏதாவது ஒரு பகுதியில உங்களுக்கு ஏதாவது குறைவுகள் இருந்தா நீங்க ப்ரே பண்ணி அவைகள நீங்க சரிபடுத்தி முன்னோக்கி போகணும். என்ன? ஓகே. இப்ப நாங்க ரெவலேஷன் புத்தகத்துல இருந்து தியத்தலா திருச்சபையில என்ன சூழ்நிலைகள், என்ன நிலவரம், என்ன நன்மை, என்ன தீமை என்பதை குறித்து ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து நாங்க அதை வாசிக்கலாமா? அண்ணன் இப்ப வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:18. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல அவருடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4 நாமங்கள். என்ன நாமங்கள் தெரியுமா? அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவர். சொல்லுங்க பாக்கலாம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவர். ரெண்டாவது, அவருடைய பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ள, அப்ப பிரகாசமானவர் சொல்லுங்க. அடுத்தது, வெண்கல பாதங்கள் உள்ளவர். கடைசியாக, அவர் தேவ குமாரன். அப்போ அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று சொன்னால் அவர் சகலவத்தையும் ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொண்டவர். பிரகாசமானன்னு சொன்னா பரிசுத்தமானவர். வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ளன்னு சொன்னா அவர் வல்லமை உள்ளவர். தேவனுடைய குமாரனாகவும் இருந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாமா? சரி. 19 உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ இவங்களுடைய நன்மையான பகுதி, இவங்க செய்த நல்ல குணாதிசயங்கள், இவர்களிடமிருந்த நல்ல பண்புகள் என்ன தெரியுமா? உன் கிரியைகள், அவருடைய கிரியைகள், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப நன்றாக இருந்திருக்கிறது. அவருடைய அன்பு, அவன் இயேசப்பாவை நேசித்த அன்பு, தன்னை நேசிப்பதை போல மற்றவர்கள் நேசிக்கிற அந்த அன்பு, அவர்களுடைய ஊழியத்தில் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு,
அடுத்து அவருடைய விசுவாசம். விசுவாசம் என்றா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். ஒன்று இல்லை ஆனால் அது உண்டு என்று நம்பி, முழு நிச்சயமாக நம்பி அதை பற்றி கொள்றதுதான் விசுவாசம். அப்போ இல்லாத ஒன்று கூட ஏசு கிறிஸ்துவை கொண்டு அவர்கள் விசுவாசித்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க, ஊழியம் செய்திருக்கிறாங்க அந்த திருச்சபை. அப்போ விசுவாசம், அடுத்தது உன் பொறுமையையும், பொறுமையா இருந்திருக்கிறாங்க உபத்திரவத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, வேதனை பாடுகள் மத்தியில பொறுமையாக இருந்து சகித்து கொண்டிருந்திருக்கிறாங்க. பொறுமையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்ததை விட காலப்போக்கில் அவங்க அதிகமான கிரியைகளை செய்திருக்கிறாங்க, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அவர் அதனை அறிந்திருக்கிறார். இப்போ இந்த தியத்திரா திருச்சபையில இருந்த குறைய நாங்க வாசிக்க போறோம், வாசிக்கலாமா? 20ஆம் வசனத்துல, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஏஞ்சல், குறைன்னு சொன்னா என்ன? நம்ம கிட்ட வந்து ஏசப்பா வந்து அந்த இந்த அளவு ஏசப்பா வந்து நம்ம கிட்ட விரும்புற அளவு நம்ம கிட்ட குறைவு இருக்கு. ஏசப்பா வந்து நம்ம வந்து இப்படி பண்ணு நினைக்கிறோம், ஆனா நம்ம வந்து அது அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறதான். அப்ப ஏதோ ஒரு வீக்னஸ், ஏதோ ஒன்று அவங்க செய்யாம விட்டுருக்காங்க. என்ன என்ன ரோசி? குறைன்னு சொன்னா நாங்க அப்படி எடுத்துக்கலாமா? அவங்க ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் விரும்பின ஒரு விடயத்தை அவங்க செய்யாம இருக்கலாம். என்ன, வாசிக்கலாமா தொடர்ந்து? ஓகே, ஆகிலும் முன்பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், இப்ப என்னன்னு சொல்லி சொல்ல போறாங்க, ரொம்ப அவதானமா கேளுங்கன்னா, என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். என்ன அவங்களுக்கு இருந்த குறை என்ன தெரியுமா? இதுல சொல்லப்பட்டிருக்கு, யேசபேல் எண்ணப்பட்டவள் திருச்சபையில தவறான போதனைகளை போதிக்க நீ அவர்களுக்கு இடம் கொடுத்தாய். இப்போ இந்த தியத்திரா திருச்சபையில ஒரு பேக்ரவுண்ட் நான் கொஞ்சம் பார்க்கலாமா? சரி, என்னன்னா, தியத்திரா திருச்சபையில ஒரு பெண் இருந்தா, அந்த பெண் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி, தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி எல்லாரிடமும் சொல்லி இருந்தாங்க. தீர்க்கதரிசி என்று அவள் தன்னை அடையாளப்படுத்தினதுனால இந்த திருச்சபை என்ன பண்ணுச்சுன்னா, ஓகே இவர் ஊழியக்காரி அப்படின்னு சொல்லி இவளை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் தியத்திரா திருச்சபையினர். இவளுடைய பெயரும் என்ன? பெயர் என்ன? அப்போ இவள் என்ன பண்ணானா, திருச்சபைக்குள்ள வந்து அங்கே விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நீங்க சாப்பிடலாம். விக்கிரகங்களுக்கு படைத்த நாங்க சாப்பிடலாமா? அந்நிய ஒரு அசுத்த தெய்வத்துக்கு படைத்த ஒரு உணவை கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. வேதாமம் என்ன சொல்லுதுன்னா, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. அந்நிய நுகத்தோட உனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்க கூடாது. எந்த ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நாங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் அவங்களோட சம்பந்தம் கலக்க கூடாது, நாங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது. எப்படி? திருமண பந்தத்துல தொடர்பு கொள்ளக்கூடாது, அவருடைய உறவு முறைகளை நாங்கள் தொடர்பு கொள்ள கூடாது. இந்த அந்நிய நுகத்தில் நாங்கள் அவிசுவாசிகள் பிணைக்கப்படக்கூடாது, இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அப்போ அவர்கள் செய்கிற உணவு, தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை கர்த்தர் பிள்ளைகள் நாங்கள் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. இல்ல, அப்போ இந்த ஏசபேல் என்ற தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட இந்த பெண் திருச்சபைகளுக்குள்ள வந்து இவ என்ன செய்தா தெரியுமா? நீங்க விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம் சொல்லி அந்த தியத்திரா திருச்சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு போதிக்க ஆரம்பித்தா. போதிக்க ஆரம்பித்தபடினால தான் கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ அவள் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவள் பொய்யானவள் என்பது அறியாம கர்த்தருடைய திருச்சபையில் அவளை நீ போதிக்க இடம் கொடுக்கிறாயா?
அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை ஒருக்க வாசிக்கலாமா பாருங்க. ஆகிலும் முன் பேரில் எனக்கு குறையுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். அப்போ வேசித்தனம் பண்ணவும் அவள் போதித்திருக்கிறார். வேசித்தனம் என்று சொன்னா என்னன்னா, ஒரு உறவை தவிர இன்னொரு ரெண்டு உறவுகளுக்கு இணைக்கப்படுதல். கர்த்தர் நியமித்த ஒரு உறவை விட்டு இன்னொரு உறவு, ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அது வேசித்தனமா மாறுகிறது. அப்போ இவ திருச்சபைகளுக்குள்ள வந்து என்ன டீச் பண்ணா தெரியுமா சைமன்? நீங்க ஒரு திருமணம் அல்ல, ரெண்டு திருமணம் நீங்க பண்ணலாம். நீங்க திருமணம் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணோட கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம், பாவமான வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்று சொல்லி இந்த ஏசபேல் என்ற தீர்க்கதரிசி என்று தன்னைத்தானே சொல்லி கொண்டவள் திருச்சபைக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சா. அது எவ்வளவு பெரிய ஒரு அசுத்தமான ஒரு காரியம். இப்போ இதை வாசித்து கொண்டிருக்கும் போது தப்பு யாரு செய்திருப்பான்னு உங்களுக்கு தோணுது? ஏசபேல். சரி, அது சைமனுடைய ஒரு கருத்து. இப்போ ஏசபேல் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கு, அவள் திருச்சபைகளுக்குள்ள வருவதற்கு யார் இடம் கொடுத்தா? தியத்திரா சபை. இந்த தியத்திரா திருச்சபையினர், இவள் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, இவள் ஒரு பொய்யானவள் என்பதை டிசன் பண்ணி கொள்ளவில்லை, பகுத்து அறியவில்லை. இவ ஒரு பொய்யானவள், தப்பான ஒரு ஸ்பிரிட்ல இருக்கிறவள் என்பத தியத்திரா திருச்சபை அறியாமல் அவளுக்கு திருச்சபை பலிபீடத்துல உபதேசிக்க இடம் கொடுத்தபடியினால அந்த திருச்சபையில இருக்கிற அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள போவதற்கு பெரிய ஒரு இடம் உண்டாயிற்று. அப்போ தப்பு யாரு மேல இருக்கு? திருச்சபை தான். திருச்சபை தானே ரொம்ப கேர்ஃபுல்லா கண்காணிப்போட அவதானமா பொறுப்புள்ளவங்களா இருக்கணும். யாரு வாரா, எப்படி வாரா, என்ன விதமா வாராங்க? பிசாசு எப்படி வருவான்? பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியா வருவான்? அசுத்தம் உள்ளத்துல இருக்கும், ஆனா ஆட்டுத்தோலை போர்த்துனவன் போல வருவான், சாந்தம் உள்ளவன் போல வருவான், நல்லவன் போல வருவான். அப்படி வர்றத இந்த திருச்சபையினர், விசேஷம் இந்த திருச்சபையில இருக்கிற ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க? டிசைன் பண்ணி கொள்ளவில்லை, அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த ஸ்பிரிட் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணல, அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கிறது. இப்ப உங்கள்கிட்ட நான் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? எங்களோட அநேகர் வந்து அநேக வெளிப்பாடுகளை சொல்லுவாங்க. உங்களுக்கு யாராவது ப்ரே பண்ணி நிறைய வெளிப்பாடுகள் கொடுத்துருக்காங்களா? சைமனுக்கு ப்ரே பண்ணி வெளிப்பாடுகள் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு ப்ராஃபஸி எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்கிறாங்க. யோவானுக்கு சொல்லியிருக்காங்களா? ஓகே. ஏஞ்சலுக்கு சொல்லியிருக்காங்களா? ஓகே. ஷாரன், ரோசி, உனக்கு யாராவது ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ அல்லது இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட என்று சொல்லி உனக்கு வந்து ப்ரே பண்ணி ப்ராஃபஸி அல்லது ரெவலேஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஆமா. அதிகமான நேரங்களை நாங்க என்ன செய்யறோம், யார் எங்களுக்காக ப்ரே பண்ணாலும் எங்களை குறித்து நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ அதிசயங்களை காண்பாய், உனக்கு இன்ன விதமான உயர்வு வரப்போகிறது, கத்தர் உன்னை இப்படி இப்படி எல்லாம் செய்ய போகிறான்னு சொன்ன உடனே அப்படியா அப்படியா என்ன உயர்த்த போறீங்க, என்ன நாமே 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 நல்ல லூயான்னு சொல்லி நாங்க என்ன பண்றோம், அதை டோட்டல் அப்படியே அக்செப்ட் பண்றோம். நல்லதுதான், ஆனா நாங்க ஏசப்பாவிடம் கேட்க வேண்டும். ஏசப்பாவோட நாம போய் கேட்கணும், ஏசப்பா இப்படி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஏசப்பாட்ட கேட்டா ஏசப்பா கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும் இவர் நல்லொரு ஆவிக்குற நிலையில இருக்கிற நல்லொரு பரிசுத்தவானிடம் தெரியும் பட்சத்தில் அது அவசியம் இல்லை, ஆனா கேட்டாலும் தவறு கிடையாது. ஏசப்பாட்ட நாங்க போய் கேட்கலாம்ல, ஏசப்பா எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேர்ட் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இல்லப்ப. அப்போ உறுதியா அந்த ரெவலேஷனுக்கு அந்த ப்ராஃபஸி நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் செய்யலாம். ஒரு தவறான ஒரு காரியம் சொல்லி நாங்கள் தவறான ஒரு விதத்தில் வழிநடத்தப்படுவோமா இருந்தா எங்களுடைய அழைப்பே மாறி போகும்ல.
எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் நன்றாக அறிந்து கொள்ளணும் பசங்களா, குட்டீஸ் நல்லா அறிந்து கொள்ளணும். எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் கர்த்தரிடத்திலிருந்து வருமாக இருந்தால், தேவனிடத்திலிருந்து வருமா இருந்தால், பரிசுத்தாவியானிடத்திலிருந்து வருமா இருந்தால், அந்த வார்த்தை உங்களை பரலோகத்துக்கு நேராக மட்டுமே வழிநடத்தும். பரலோகத்துக்கு நேராக உங்களை அது வழிநடத்தும். பிசாசனிடத்திலிருந்து வருமா இருந்தால் அது உங்களை பாதாளத்துக்கு நேராக வழிநடத்தும். பரலோகத்து நேரா தீர்க்க தரிசனம் உங்களை வழிநடத்துதா, பாதாளத்துக்கு நேரா உங்களை வழிநடத்துதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் அந்த தீர்க்க தரிசன வெளிப்பாட்டுல. ஓகே, தியேத்திரா திருச்சவ மாதிரி நாங்க இருந்துடக்கூடாது. என்ன ஓகே சைமன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் தியேத்திரா திருச்சபை ரெக்கக்னைஸ் பண்ணாம இருந்தது போல நம்ம பசங்களும் பார்த்துருக்க குட்டீஸும் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன அப்படி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். என்ன இப்படி தன்னைத்தானே தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த பெண்ணுக்கு இடம் கொடுத்தபடினால திருச்சபே கரப்ட் ஆயிருச்சுல, கரைபட எதுவா இருந்தது இல்ல. அப்போ நீங்க ஊக்கம் இப்ப நீங்க ப்ரே பண்றீங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பசங்க எல்லாருமே அவங்க நல்ல ஸ்பிரிட்ட ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஆவில நிரம்பினவர்களா இருக்கணும் என்று சொல்லி அவங்களை பிளஸ் பண்ணி நீங்க ப்ரே பண்றீங்களா. எல்லா கண்களை மூடி கரங்களை கூப்பி இயேசுப்பா நோக்கி நாங்க பார்க்கலாம், பிரார்த்தனை செய்யலாம். சோத்ரம் சோத்ரம் சப்பா, இந்த நாளுக்காக நன்றி சப்பா. இப்பொழுது சப்பா இந்த சப்பா நிகழ்ச்சி பார்த்துக்கிற எல்லா சப்பா சிறு பிள்ளைகளும் சப்பா பிள்ளைகளும் சப்பா உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சப்பா. அவங்க சப்பா அவங்களுடைய சப்பா இருதயத்தில் சப்பா சாத்தான் வரக்கூடாது சப்பா. சப்பா அவங்க சப்பா அவங்க ரெகனைஸ் பண்ண உதவி செய்வீராக சப்பா. அலர்ட்னஸ் தருவீராக சப்பா. விசாசே சப்பா ஏமாற்றக்கூடாது சப்பா. அவங்களுடைய இருதயத்தில் அவங்க போகக்கூடாது சப்பா. எந்த இடத்துல அவங்க போகக்கூடாது சப்பா. சாத்தானே சப்பா வெக்கப்பட்டு போயிடணும் சப்பா. சப்பா அவங்களுக்கு அலர்ட்னஸ் தருவீராக. அவங்களுக்கு தெரியணும் சப்பா பிள்ளைகளாக இருக்கணும். அது தியேத்திரா திருச்சபையில விட்ட மிஸ்டேக்கை நீங்க விடக்கூடாது. என்ன ஏசப்பாட்ட கேளுங்க, அப்பா இந்த ப்ராஃபஸி இந்த ரெவலேஷன் எனக்கு கொடுக்கப்பட்டது, இவர்கள் எப்படிப்பட்டவங்க என்பதை கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. என்ன என்ன பசங்களா, நாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாயிற்று. அடுத்த எபிசோட்ல ரெவலேஷன்ல இருந்து பரிசுத்தாவை எங்களை கற்றுக் கொடுக்க போகிற விடயத்துக்கு நாங்க காத்திருக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிடலாமா? 3, 2, 1 பாய். குட்டீஸ், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டுமா? உடனே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி: பிளே ஹவுஸ் பானி, ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49. மின்னஞ்சல் முகவரி: playhouse.bani@angeltv.org.